Welcome to Motivation. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃப்ரூட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிவி ஃப்ரூட். இதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ இப்போ பார்த்துடலாம். கிவி ஃப்ரூட் இது வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் புளிப்பாகவும் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சப்போட்டா போல மாதிரி தான் இருக்கும், பட் மேலே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த ஃப்ரூட் வந்து க்ரீன் அண்ட் பிளாக் சீட்ஸ் வந்து உள்ள ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். இந்த ஃப்ரூட்டில் என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே அண்டு பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் அண்ட் மினரல்ஸ். எல்லா ஃப்ரூட்ஸில் இருக்கிற எனர்ஜியும் இந்த ஒரு ஃப்ரூட்டில் இருக்கும் நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா. இந்த ஃப்ரூட்டோட அனதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து முழுக்க முழுக்க சைனால் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரூட்டில் வந்து 3 கலர்ஸ் அப்பியர் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், ரெட் கலர் அண்ட் கோல்டன் கலரில் வந்து இருக்குது. ஸோ இப்போது வந்து நம்ம இதோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கிவி பழம் சாப்பிட்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், நம்ம பாடியில் வந்து எந்த பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்ங்க. நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கணும். அண்ட் கிட்னி அண்ட் ஸ்டொமக் ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணும். நைட்டில் வந்து சில பேருக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும். அப்புறம் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கணும்னா இந்த ஃப்ரூட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து எப்பவுமே கண்ட்ரோலாக தான் இருக்கணும், ஹை அண்ட் லோ இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரூட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் தென் மெயின் வந்து வெயிட் லாஸ் எல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகலாம். அப்புறம் ஐசைட் வந்து ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இப்போ வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஐசைட் ப்ராப்ளமும் கம்மியாயிடும். அண்ட் தென் ஆஸ்துமாவும் இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா வராது. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இந்த ஃப்ரூட் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கனால அந்த ப்ரெக்னென்ட் டைமில் ட்ரைமிஸ்டர் டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்பிட்டிங்கன்னா உங்களோட பேபிக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மோட்டிவ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் பாய்.